ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதம் டே 3க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 டே 2க்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. அதை பார்க்காதவங்களுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டே 3 வந்து நமக்கு சனிக்கிழமை வருதுங்க. சனிக்கிழமை எந்த மாதிரி பிரசாதம் பண்ணி படைச்சா அம்மனுக்கு விசேஷம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் ஸ்வீட்டில் வந்து அவல் பாயாசம் பண்ணியிருக்கேங்க. சாதத்தில் வந்து கருப்பு எள்ளு சாதம் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுண்டலில் வந்து கருப்பு உளுந்து இருக்கும்ல, அதை வந்து தாளித்து பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே ரொம்பவே ஹெல்தியான ரெசிபீஸுங்க. கண்டிப்பாக வீட்டில் பெண் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா கட்டாயமாக பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்தி. சனிக்கிழமை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி படைச்சிங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சாதமும் நம்ம இனிப்பும் வந்து காலையில் அம்மனுக்கு படைப்போங்க, சுண்டல் வந்து சாயந்தரமாக படைப்போம். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாகவே மார்னிங்கே அப்லோட் பண்ணிடுறேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அவல் பாயாசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க, கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 50 கிராம் அளவுள்ள கப்புங்க. இந்த கப்பில் நான் 1 கப் சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும், நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கேங்க. இதை வந்து இந்த நெய்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்ல வாசம் வர அளவுக்கு இந்த நெய்லையே வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெய்லையே வதக்குறனால ரொம்ப வாசமாக இருக்குங்க. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்குங்க பால். 50 கிராம் அளவு அவல் எடுத்திருக்கேங்க, அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பால்லேயே தான் வேக வைக்க போகிறோம். காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன், நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்திருந்தோம்ல, அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. 1:2 இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. 1 கப் அவல் எடுத்தீங்கன்னா 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து சூடாக அப்படியே பாலில் சேர்த்துடக்கூடாது, பால் வந்து தெரிஞ்சு போயிருங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே காய்ச்சி ஆற வச்சுருங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பால்லாம் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குங்க. நம்ம பால் வந்து காய்ச்சி எடுத்துக்க வேண்டாம், இதுலேயும் சேர்த்து பால் கொதிக்க தான் போகுது, அதனால் காய்ச்சாத பாலே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நமக்கு நல்லா கட்டியாகி வந்திருக்கு. பாருங்கள் அவள் வந்து எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல வெல்லம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பாலும் இந்த வெல்லமும் சேர்த்து நமக்கு ஒரு கொதி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து சூடாகட்டும், சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் பண்ணி காட்டிகிட்ருக்கேங்க. இப்போது இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி எல்லாம் ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாங்க. நான் கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன். திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி பஃப்னு ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 9 நாளும் 9 விதமான ஸ்வீட்ஸ், 9 விதமான சாதம், அப்புறம் 9 விதமான சுண்டல் ரெசிபி வந்துகிட்டே இருக்குங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அவல் பாயாசம் தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப சிம்பிளும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறமா கருப்பு எள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஆடி பெருக்கில் 7 வகையான சாதம் செஞ்சுருந்தோம், அப்பையும் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எள்ளுலையே எண்ணெய் விட்டு வர மாதிரி தான் இருக்கும், அதனால் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன், தொளி உளுந்தாகவே எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ஹெல்தி. இதில் காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஓரளவு பொரியணுங்க. அடுப்பில் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா சாதம் வந்து தாளிக்கிறப்போ அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. எள்ளு வந்து முதையே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கருகி போன மாதிரி ஆகிடும், ஃபைனல் ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு வந்து ஓரளவு பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம பவுடராக திரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், சாதத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் சாதத்தை வந்து உப்பு போட்டு தனியாக வேக வச்சு பிளேட்டில் வந்து நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாயும் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பச்சை கடலையாக எடுக்கிறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே நிலக்கடலையை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே சேர்த்து வதக்குறப்போ இது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாதத்தையும் உள்ளே கொட்டிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பொடி அரைச்சோம்ல அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த பொடியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இது சாதத்தோடு ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சாதம் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மனுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாதம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரி சீரீஸ் வீடியோ வந்து 9 நாளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டான எள்ளு சாதமும் தயாராகிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு உளுந்தை வந்து நம்ம தாளித்து அதில் சுண்டல் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கருப்பு உளுந்து செய்கிறதுக்காக இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து சுண்டல் பொடி ரெசிபி வந்து நான் 1 வீடியோவில் போட்டிருக்கேங்க டீட்டெயிலாக, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல். இதில் வந்து 1 வரமிளகாய் தாங்க நான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தோளும் சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்தை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப விசில் விட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் 1 விசில் தான் விட்டுருக்கேன், ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேங்க. நான் 1 வரமிளகாய் தான் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த பொடியிலே நம்ம காரம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அந்த சுண்டல் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் பொடியோட ரெசிபி வந்து டே ஒன் வீடியோவில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த பொடி ஒரு டைம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நாளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெடவே கெடாது. இதில் காரம் போட்டிருக்கனால தான் நான் தாளிக்கிறப்போ ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த பொடி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கருப்பு உளுந்து ஈஸியாக பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து அவல் பாயாசம், அப்புறமா எள்ளு சாதம், கருப்பு உளுந்து சுண்டல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மூணு ரெசிபியையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க, அதையும் மறக்காமல் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபீஸும் நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். எந்தெந்த டேக்கு எந்தெந்த பிரசாதம் வந்து அம்மனுக்கு படைச்சா ரொம்ப உகந்ததோ அதை எல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கேங்க, 9 நாளும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, மூணு ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.